வணக்கம், நான் வெங்கடேசன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 26th August அன்னைக்கு என்னுடைய கமோடிட்டி செக்மெண்ட்டில் கொடுத்த கால்ஸும் என்எஸ்சி ஈக்விட்டி கேஷ் செக்மெண்ட்டில் கொடுத்த கால்ஸோட ஸ்டேட்டஸை தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நான் டெய்லி வந்து கொடுக்குற கால்ஸ் வந்து நான் டெய்லி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். 25th August ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி செக்மெண்ட்டில் என்னென்ன கால்ஸ் கொடுத்தேன்னு பார்த்துக்கலாம். இன்ட்ராடேல் வந்து குரூட் ஆயில் வந்து பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட்டு ஒரு 1 week இந்த மண்டே ஸ்டார்ட் ஆனது வந்து ஃபுல்லாக வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. அதனால் வந்து டவுன் கிடைக்கும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் பை எடுக்க சொல்லிகிட்ருக்கேன். அதே சமயத்தில் கொஞ்சம் குரூட் ஆயில் வந்து நல்லா அப்பில் போகிறதுனால செல்லர்ஸும் நடுவில் வருவாங்க. செல்லர்ஸ் நடுவில் வந்தீங்கன்னா சடனாக ஒரு 50 point 30 point டவுன் ஆகிடும். அந்த மாதிரி டவுனை பார்த்து நம்ம எடுத்தோன்னா நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். இல்லை ஹையில் போயிட்டு நம்ம எடுத்தோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 20 point 30 point கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். அந்த மாதிரி நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி கொடுக்கறதுனால குரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுவாங்க. என்னுடைய கால்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் வர நாட்களில். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் 10:37 குரூட் ஆயில் வந்து பை கால் கொடுத்துருந்தேன். 4995 to 5000 இந்த ரேஞ்சில் வந்து பை கால் கொடுத்து டார்கெட் வந்து 5040, ஸ்டாப் வந்து 4080 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி குரூட் ஆயில் வந்து ஆப்ஷனில் நான் எப்பவுமே சொல்லியிருந்த மாதிரி தான், ஃபியூச்சர் வந்து கேபிட்டல் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். ஆப்ஷனில் நம்ம பண்ணும்போது கேபிட்டல் கம்மியாக இருந்த போதும். அதனால் வந்து ரெண்டு கால்ஸும் கொடுக்குறேன். கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். நேச்சுரல் கேஸ்லேயும் வந்து ஒரு செல் கால் கொடுத்துருந்தேன். இதோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தோன்னா, குரூட் ஆயில் வந்து நான் கொடுத்ததுலேருந்து ஒரு 1 o'clock அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது 30 point வரைக்கும் டார்கெட் வந்து இப்போ 30 point வரைக்கும் நான் கொடுத்ததுலேருந்து ப்ரைஸ் மூவ் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிருந்தது. அதுவும் இல்லாமல் இன்வென்ட்ரி டேட்டா வேறு வர மாதிரி கண்டிஷன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணேன்னா, ஒரு சேஃபர் சைடுக்கு வந்து 5000 வாங்கின ப்ரைஸ்லேயே வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து நான் கொடுக்க சொல்லியிருந்தேன் 5000. அதே மாதிரி குரூட் ஆயில் ஆப்ஷனுக்கும் வந்து நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொடுக்க சொல்லியிருந்தேன். ரெண்டுமே பார்த்தோன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து டவுன் ஆகிடுச்சு எது வரைக்கும் போச்சு. நான் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருந்தேன் ஸ்டாப் லாஸ் 4080, இந்த 4080 வரைக்கும் கரெக்டாக போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சல்லுன்னு மேலே தான் போயிட்டு இருந்தான். மேலே போயிட்டு இருந்ததுனால நம்ம எதுவும் கால்ஸ் இருக்குன்னு அது வந்து எந்த டைம்லாம் கீழே இறங்கலான்ட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா இந்த ரெண்டுமே வந்து ஓகே அது பார்க்கலாம். அதுக்கடுத்தது நான் வந்து ஒரு கோல்டு மினி கொடுத்துருந்தேன். கோல்டு மினியில் வந்து 47400 எடுக்க சொல்லிட்டு டார்கெட் வந்து 200 points டார்கெட் கொடுத்துருந்தேன். இந்த கோல்டு மினி டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஈவினிங் டைமில் வந்து இன்ட்ராடே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குரூட் ஆயில் வந்து ரைஸ் ஆகும் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுனால நான் வந்து 5020 எடுக்க சொல்லியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து 4995. ஆனால் பார்த்தோம் எடுத்ததுலேருந்து ஒரு 10 points அப்பில் போயிட்டு திரும்பி கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தான் இருந்தேன். இன்ட்ராடே அந்த ரிப்போர்ட் 8 o'clock வரும்போது எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரியே தான் இருந்தான். அதுக்குள்ளே வந்து நம்ம நேச்சுரல் கேஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. குரூட் ஆயில் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நம்ம கோல்டு மினி இங்கே பாருங்கள், கோல்டு மினி வந்து டார்கெட் அச்சு விடு, அது நான் கொடுத்துருந்தேன். கரெக்டாக வந்து அந்த இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி எதிர்பார்த்ததுனால என்ன பண்ணேன், இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்து சேஞ்ச் எஸ்எல் வந்து 4985 கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி கரெக்டாக வந்து நம்ம 4996 அந்த வரைக்கும் வந்துட்டு திரும்பி ஃபுல்லாக ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு அந்த மேலே போன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5060 என்னுடைய டார்கெட் வந்து 5070 கொடுத்துருந்தேன். 5060 வரைக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட் முடியறதுக்குள்ளே 5063 or 5067 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ப்ரைஸ் போயிருக்கான். நம்ம ஆல்மோஸ்ட் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி 5050 வந்து நம்ம க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் டினாமினேட்டர் குரூட் ஆயில் பார்த்தோன்னா அது 68.5 அது வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ருபீஸில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட்டு 5080 5090 ஆல்மோஸ்ட் 5100 அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிட்டுருக்கான். இன்னொரு ஞாபகம் வச்சு, நான் குரூடாக இப்போதைக்கு கம்மோடிட்டியில் ரெண்டு வந்து ஓப்பன் பொசிஷன் இருக்குது. ஒன்று வந்து 5000 CE குரூட் ஆயில் வந்து 83 ப்ரைஸில் வந்து பை பண்ணது இன்னும் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி நிக்கல் வந்து பொசிஷன் அதுவும் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. அது ரெண்டுத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ரெண்டுத்தையுமே ஹோல்டு பண்ணியிருக்கோம், ஹோல்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்எஸ்சியில் வந்து 3 இன்ட்ராடே கால் கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து ஷார்ட் டேர்முக்கு ஒரு கால் கொடுத்துருந்தேன். ஷார்ட் டேர்ம் ஒன் ஸ்டாக் பொசிஷன் டேக்கன் ஃபார் ஷார்ட் டேர்ம். இந்த என்எஸ்சி கால்ஸ் எல்லாமே வந்து என்எஸ்சி கால்ஸ் டபிள்யூடி கிளைண்ட்ஸ் என்ற என்னுடைய ப்ரைவேட் குரூப்பில் கொடுத்துட்ருக்கேன். இந்த ப்ரைவேட் குரூப்பில் இருக்கவங்களுக்கு இந்த ஷார்ட் டேர்ம் கால்ஸ் என்னென்னு தெரியும். இன்ட்ராடே வந்து 3 இதில் கொடுத்தது என்ன ஆச்சுன்னா, டாடா ஷேர் லாஸில் புக் பண்ணோம், டாடா மோட்டர்ஸும் லாஸில் புக் பண்ணோம், ஏபி கேபிட்டல் வந்து 1.4% இன்ட்ராடே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணோம். இந்த 3 இதில் நான் மினிமம் வந்து 1 ஸ்டாக் வரைக்கும் இன்ட்ராடே ஸ்டாக் கொடுப்பேன்.
நீங்கள் கேபிட்டல் உங்கள் கிட்டே இருக்க கேபிட்டல் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் வந்து கம்மி பண்ணிக்கணும்னா உங்கள் கிட்டே இருக்க கேபிட்டலை மூணாக டிவைட் பண்ணிக்கிட்டு மூணு ஸ்டாக்லேயும் ட்ரேட் பண்ணுங்கள். மூணு ஸ்டாக்லேயும் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் வந்து கம்மியாகணும். ஒரு வாட்டி நீங்கள் சப்போஸ் டாடா ஸ்டீல் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லாஸ் புக் ஆகும், நாளைக்கு நீங்கள் எடுக்கிற ஸ்டாக்கும் அதுவும் லாஸில் புக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து உங்கள் கேபிட்டலை பிரிச்சுக்கிட்டு மூணு ஸ்டாக்லேயும் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு ஆவரேஜாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரே ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணாதீங்க, மூணு ஸ்டாக்லேயும் ட்ரேட் பண்ணுங்கள். இப்பொசிஷன் வந்து பொசிஷன் ஒன்று கொடுத்துருந்தேன். இது எம்சிஎக்ஸ் காலில் வந்து இன்றைக்கி 5 கால், க்ரூட் ஆயில் வந்து எக்ஸிட் அட் காஸ்ட்டு, ரெண்டாவது வந்து இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொடுக்கும்போது ஒரு 3 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணோம். நேச்சுரல் கேஸ் வந்து 2.3 பாயிண்டில் வந்து லாஸ் புக். நேச்சுரல் கேஸ் என்னென்னு தெரியல, ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு தான். ஆனால் சடனாக வந்து ஈவினிங் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சடனாக ரைஸ் ஆனால் அந்த ரைஸில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டான். ஆனால் திரும்பி பண்ணால் திரும்பி ஃபுல்லாக டவுன் ஆகிட்டான். டவுன் ஆகிட்டு திரும்பி கொஞ்சம் லைட்டாக வந்து ரைஸ் ஆகிட்ருக்கான். நாளைக்கு நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் டிசிஷன் எடுக்கலாம். கோல்டு மினியில் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து க்ரூட் ஆயில் கொடுத்தேன், அது வந்து 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணோம். இப்போ இந்த கம்யூனிட்டி கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வரைக்கும் தான் ஃப்ரீ. செப்டம்பர் 1 இருந்து என்னோடய கிளைண்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ ஆல்ரெடி என்எஸ்சி கால்ஸ் வந்து என்னோடய கிளைண்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த கால்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, இந்த அக்கௌண்ட் லிங்க் இது, இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த என்எஸ்சி கால்ஸ் அண்ட் பிஎஸ்சி கால்ஸ் ரெண்டுமே வந்து ஃப்ரீயாக வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். இல்லை எனக்கு அக்கௌண்ட் வேணாம், கால்ஸ் மட்டும் வேணும்னா வெறும் என்எஸ்சியில் ஸ்டாக்ஸ் வேணுன்றவங்க இன்ட்ராடே இல்லை ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் எல்லாமே கொடுக்குறோம். அந்த கால்ஸ்க்கு வந்து மந்த்லி வந்து 1250 ருபீஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம். எனக்கு எம்சிஎக்ஸ் வேணும்னா எம்சிஎக்ஸ் வந்து 5000 பர் மந்த் வாங்குறோம். எம்சிஎக்ஸ் வந்து நம்ம எல்லா கால்ஸும் கொடுக்குறோம். க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் மேக்ஸிமம் எல்லாமே வந்து நம்ம எம்சிஎக்ஸில் கவர் பண்ணுறோம். இன்ட்ராடே வந்து மேக்ஸிமம் இருக்கும். பொசிஷன் வந்து கம்மியாக 2-3 பொசிஷன் தான் இருக்கும். இல்லை க்ரூட் ஆயில் ஆப்ஷனும் வந்து பொசிஷன் நம்ம எடுக்கிறோம், இன்ட்ராடேயும் எடுக்கிறோம். இங்கே யூஸ் பண்ணணும்னா இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோக்கில் இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம், இல்லை இந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.